சினிமாவில கள்ளம் கபடம் இல்லாத மனிதர் அப்படின்னா அண்ணா மயில்சாமி அண்ணன் தான். சினிமாவில் வந்து எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு போட்டு அழகு பார்க்குறதுல கேப்டன் அதுக்கப்புறம் யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணா மயில்சாமி அண்ணன் தான். நான் ரெண்டு படம் அவர் கூட பண்ணியிருக்கிறேன். பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் அப்போ எங்களெல்லாம் கூப்பிட்டு போய் எந்த கடையில் சாப்பாடு நல்லாயிருக்குன்னு சொல்லி அவரே கூப்பிட்டு போய் சாப்பிட்டு அதுக்கு பில்லிங் கொடுப்பாரு. நிறைய பேருக்கு உதவி பண்ணுவார். படிக்கிறதுக்கு பணம் இல்லை அப்படின்னா அவர்கிட்ட பணம் இல்லைனா கூட எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட கேட்பாங்க. ஒரு நாள் ராத்திரி எனக்கு ஒரு மணிக்கு அதே மாதிரி தான் ஃபோன் பண்ணார். ரே நாளைக்கு மாப்பிள்ள இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை மாப்பிள்ள இது பண்ணு அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி சினிமாவில் இந்த மாதிரி ஒரு மனிதரை பார்க்குறது ரொம்ப அபூர்வம். இந்த இழப்பு அவங்க குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது, சினிமா உலகுக்கு இழப்பு அது மட்டும் கிடையாது, ஏழை எளிய குழந்தைகளுக்கும் வந்து பெரிய இழப்பு. அவருடைய குடும்பத்தாருக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். இன்னொரு முக்கியமான விஷயம், அண்ணா வந்து சிவபக்தர். நேற்று வந்து சிவராத்திரி, நம்மளெல்லாம் விட்டு பிரிஞ்சிருக்கிறார். ஒரு ஆன்மா சாந்தியோட இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. ஆண்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அண்ணன் மாதிரி. அதாவது நம்ம புதுசாக வந்து சொல்கிறதுக்கு எந்த விஷயம், எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தில் எந்த நல்ல விஷயமோ எந்த விஷயமா இருந்தாலும் சரி, முதல்ல முன்னோடியாக நிற்கிறது வயலண்ணன் தான். அவர் இழப்பு வந்து மிகப்பெரிய இழப்பு எங்களுக்கு. எல்லா விஷயத்திலும், அதாவது சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயங்கள், படங்கள் மட்டும் இல்லாமல் பர்சனல் விஷயத்துலேயும் அவ்வளோ தோல் கொடுத்து நிற்பார். அவர் அன்றைக்கி மிகப்பெரிய சிவன் பார்த்தார். எந்த கோயிலுக்கு போனாலும் அதுதான் எங்களுக்கு எல்லாத்தையும் கைட் பண்ணுவார். எந்த இடத்துல சாப்பிட்றாங்க எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். அவருடைய இழப்பு வந்து மிகப்பெரிய இழப்பு. அவருடைய குடும்பத்துக்கு